வணக்கங்க, இது அறுசுவை அண்ணம். உங்களுக்கு இரும்பல் பிரச்சனையோ இல்லை சளி தொந்தரவோ ரொம்ப நாளாக இருக்கா? அப்போ இந்த சூப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயமாக சரியாகும். கற்பூரவல்லி துளசி சூப்பு, வாங்க அதை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதுக்காக இப்போ நான் கற்பூரவல்லி எடுத்திருக்கேன், ஒரு 10 எல்லாம் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி துளசியும் ஒரு 10-15 இலை எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் புதுசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பு செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன், அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்க எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த சூப்பை செய்ய போகிறோம். முதல்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 4 மிளகு, 1/2 ஸ்பூன் தனியா, 2 சிட்டிக்க சுக்குத்தூள். இது எல்லாத்தையும் நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். இதெல்லாமே நெய்யில் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக நறுக்கின இலைங்களை சேர்த்துருவோம். துளசியும் கற்பூரவல்லியும் சேர்க்குறோம். இதையும் நெய்யில் வதக்கி விட்டுக்கலாம். அதோடைய 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நெய்யில் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இதெல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், அது 1/2 டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்கட்டும். 7-8 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. எல்லாத்தோட எசன்ஸும் நல்லாவே இறங்கியிருக்கு. நம்ம ஊற்றின தண்ணியும் பாதி அளவுக்கு ஆயிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்காக ருசிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த இலையோடு நீங்கள் சாப்பிட முடியும்னா அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். இல்லைனா இதை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டாலும் போதும். கற்பூரவல்லி துளசி இலை சூப் பரிமாற தயாராகிடுச்சு. இரும்பல் சளி தொந்தரவு இருக்கவங்க கட்டாயமாக இந்த சூப்பை எடுத்துக்கலாம். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். இதில் நாம் சேர்த்துருக்கிறது எல்லாமே நம்ம வீட்டில் அஞ்சரைப்பெட்டியில் இருக்க பொருட்கள் மட்டும்தான். அதனால் எந்த பக்க விளைவுகளும் கட்டாயமாக இருக்காது. இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதோட ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.